ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் அனுப்பியிருக்கேன். அதோடு கூட இந்த நியூ இயர் செய்தியை நீங்க வந்து யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். நீங்க அது இல்லாம டிவியிலேயும் ஒளிபரப்பப்படுகின்றது. நீங்க அதை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்துவத்தை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? உங்களை எத்தனை பேருக்கு ஸ்லேட் தெரியும்னு தெரியல. இந்த ஜெனரேஷன் வந்து நீங்க ஸ்லேட்டே பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எங்க ஜெனரேஷன்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஸ்லேட்ல தான் எழுதுவோம். எழுதி அந்த ஸ்லேட் எழுதுனத டீச்சர்கிட்ட காட்டினா அவங்க வந்து டிக் பண்ணி மார்க்லாம் போடுவாங்க. அந்த ஸ்லேட்டு குச்சியிலேயே அதை தொடச்சி அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு துணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும் கிளாஸ் ரூம்ல ஒரு கார்னர்ல, அங்க போயிட்டு தான் அதை அழிக்கணும். மிஸ் கிட்ட காட்டிட்டு தான் அழிக்கணும். அப்போ ஒரு தடவை நான் யூகேஜி படிக்கும் பொழுது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த மிஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா அந்த மிஸ் என்ன பண்ணாங்க, நான் எல்லாமே டிக் வாங்கிட்டேன். எல்லாமே டிக் வாங்கினோடனே மிஸ் சொன்னாங்க, நீ மதியானம் அம்மா வருவாங்க, லஞ்ச் எடுத்துட்டு அம்மாட்ட இதை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த விளையாட்டுத்தனமா பார்த்துட்டு எல்லாரும் அழிக்க போனோடனே நானும் கொண்டு போய் அதை அழிச்சிட்டேன். அவங்க அதுல வெரி குட் வி குட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அதை யோசிக்காம நான் அழிச்சிட்டேன். உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப கோவம் வந்துட்டு நான் சொன்ன நீ கீழ்படியில அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வந்து கன்னத்தை திருவி என்னோட இன்னும் நினைச்சா கூட எனக்கு கனமெல்லாம் வலிக்கும். அவ்வளவு அதிகமா திருவிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து அதை பேசிஃபை பண்ணி அதெல்லாம் நடந்ததெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? ஸ்லேட் வந்து நீங்கள் அழிச்சிங்கன்னா நல்ல நீட்டாக அழிஞ்சிரும். ஒரு தண்ணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் இந்த காலத்தில் எழுதுகிற பெனில் நம்ம எழுதும் பொழுதுலாம் நீங்கள் வந்து ஒயிட்டனர் வச்சாலும் சரி, இல்லை அந்த பென் அழிக்கிறதுக்குனே ஒரு ஸ்டிக் வந்திருக்குல்லையே, அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணாலும் லேசாக உங்களுக்கு அந்த அச்சு உங்களுக்கு தெரியும். பேப்பரை திருப்பி இப்படி பார்த்தீங்கனாலும் தெரியும். ஆனால் ஸ்லேட்டில் நீங்கள் தண்ணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அது தெரியவே தெரியாது. கிளீன் ஸ்லேட் என்று சொல்லுவோம். இதே போல தான் ஆண்டவராய் கர்த்தரும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரோமர் 8:1 அதுதான் சொல்லுகிறது. அதே போல ஏசாயால பார்க்கும் பொழுது உன் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாயிருமா. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவத்தை எல்லாம் மூட்டை கட்டி கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் இதை நினைவு கூறுவாரா? நிச்சயமாய் நினைவு கூற மாட்டார். அவர் உங்களை மன்னித்து விட்டார். அவர் நிச்சயமாய் உங்கள் பாவங்களை நினைவு கூறுகிறதா அல்ல. அதனால நீங்களும் நிறைய சமயம் ஐயோ நான் அவ்வளோ பெரிய பாவி, இவ்வளோ பெரிய பாவின்னு சொல்லி நினைச்சு நீங்களே உங்களை கண்டெம் பண்ணிக்காதீங்க. கடந்து போனது கடந்து போனது தான். கடந்து போன வாழ்க்கையை நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஏசப்பா இனி அதை நினைக்க போறது இல்லை. நீங்களே உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிச்சிட்டார். உங்களை குற்றப்படுத்துறதுக்கு மனுஷன் ஒன்று ஒருவனும் கிடையாது. உங்களை குற்றப்படுத்துறதுக்கு உங்களுக்கும் அதிகாரம் இல்லை. உங்கள் குற்றங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போல கிளீன் ஸ்லேட், சுத்தமான ஒரு ஸ்லேட். அப்ப அதில் நீங்க எப்படி வேண்டுமென்றாலும் டிசைன் பண்ணலாம், என்ன வேண்டுமென்றாலும் வரையலாம். கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ.